ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்முடைய மத்தியில் சகோதரி வீணா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். பின்பு நாம் அப்படியே ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். Jesus. Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கிற அந்த ஹாலேலூயா சொல்லுவோமா? ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹாலேலூயா. இந்த நாளிலே நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாத இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஹாலேலூயா. ஹாலேலூயா. முதலாவது பாடலாக அதிகாலை ஸ்தோத்திரபலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி ஹாலேலூயா இந்த பாடலை உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நடத்தின தேவன் நீ மேலும் தொடர்பு அவர் நடத்தும் பார்ப்பா மன்னமையுள்ள தேவன் சொல்லுவோமா?
Thank you.
Thank you.
ولكن يجب ان
I'm gonna
Oh,
Yeah.
I'm
இயேசு சுவாமி நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிற தேவன் இந்த அருமையான காலவேளை இந்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை துதிக்கிற இந்த அற்புதமான வேளையிலே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலே நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன் இந்த காலவேளையிலே எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருப்பதற்காக சொல்கிறோம் உடைய தெய்வீக கரம் உடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்பட்டிருப்பதற்காக சோதனம் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய அரவணைக்கும் கரம் இந்த அருமையான காலங்களில் உடைய பிள்ளைகளை ஆற்றி கேட்டுவதற்காக சோதனம் என்னென்ன தேவைகளோ என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் சந்திக்கக்கூடிய வல்லமை அதுவே உடைய உங்களிடத்தில் மாத்திரமே உண்டு என்று அறிவு உடைய அன்பின் காலத்திலே உடைய அன்பின் பாடத்திலே ஒவ்வொருவரையும் நாங்கள் சமர்ப்பிக்கிற மாட்டோம் அப்பா தொடர்ந்து நீர் எங்களை ஆளுமை செய்ய உங்களுடைய ஆளுமையின் கீழே உங்களுடைய கட்டுப்பாட்டிலே எங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்புக்கொடுத்து வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் துரிதமாக கொண்டு வாரும் அந்தவரே ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொருவரையும் அந்தவரே ஆராதனை செய்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாகிய தத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவர் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் உமையே உயர்த்துகிறோம் உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் உடைய திருப்பாதத்தை முத்தமிடுகிறோம் எதிர்கொள்ளுகிற எந்த பலவானின் ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே சபித்து கட்டி அப்புறப்படுத்தி பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களை இந்த காலவேளையில் உடைய பிள்ளைகளுக்காக எங்களுக்காக உரிமையாக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே யாவரும் நின்ற வண்ணமாய் சங்கீதத்துல இருந்து ஒரு சங்கீதம் ஆசிரியம் மாறி மாறி சங்கீதம் 86 யாரும் இறந்து நிற்போம் இறந்து நின்று வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் 86 கர்த்தாவே எமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டவர்களோ நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் ஆத்துமாவின் ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர்கள் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா சாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்தில் நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைத்தீர் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் சேர்ந்து வாசிக்கலாம் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பயங்கை கண்டு வெட்கப்படும் படித்து எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பி தரலாம் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆமே கரங்களை கட்டி கத்திற்கு நன்றி செலுத்துவோமா
அவர் எப்படிப்பட்டவர் மனதுருக்கம் compassion God always has compassion with us கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரக்கம் kindness நீடிய பொறுமை அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார் Praise the Lord, Hallelujah. கொஞ்சம் மழை வந்துச்சேன்னு சொல்லி வீட்டுல உட்காந்து ஆன்லைன் பார்த்துட்டு இருக்கிறவங்க மேலேயும் ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார் இன்னைக்கு மாலையும் ஆராதனை உண்டு பாசிட்டிவ் பிரேயர் நடந்துட்டு இருக்கு சாயந்தரம் 6 to 8 ஜெபம் இருக்கு 6 to 9 ஜெபம் இருக்கு அதோட சேர்ந்து வர்ஷிப் மெசேஜ் எல்லாமே உண்டு அது ஆன்லைன்ல வராது இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் ஸ்பீக்கரும் இருக்காங்க யாருன்னு சொல்ல மாட்டேன் வரவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஸோ ஆகவே வர ஆயத்தமாக மாறும் இப்போ வராதவங்க சாதனை எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் வந்து விடுமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம் ஒரு வேலை இப்படி வராமல் மழை வந்திருக்கேன்னு ஆன்லைனில் பார்த்து இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் வந்தவர்களுக்கு நன்றி வந்தவர்கள் நீங்களும் மாலையில் வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக நம்முடைய ஆண்டவர் நம் மீது இரக்கமாக இருக்கிறார் நீடிய பொறுமையாக இருக்கிறார் அந்த நீடிய பொறுமையை சோதிக்க வேண்டாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சத்தமாக தான் சொல்லுவோமே ஏன்னா நம்ம சங்கீதத்துல 91 சங்கீதத்துல வாசிக்கும் போது நிறைய இடங்கள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 91 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய இடங்கள்ல வேதத்தை சொல்லப்பட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னா யாருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாருக்கு எப்போதும் அவரையே நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அது ரொம்ப முக்கியம் தேவநாமம் மகிமை அடைவதாக தொடர்ந்து நாம கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்கிறதுனால நான் அதிகமாக நான் உங்களிடத்துல பேசவில்லை தேவன் நல்லவர் ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த காரியங்களுக்கு நாம் செலுத்துவோம் 40 days எஸ் 40 days யா 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு அதுக்காக ஜெபித்திருக்கிறோம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சபையில் மார்னிங் டு ஈவினிங் ப்ரேயர் நடக்குது காலையில் கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் மூலமாக 5:30 to 6:30 நடந்துட்டுருக்கு அதில் அநேகர் வந்து ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பழைய நாட்களில் அவருடைய சாட்சியும் கூட சொல்லுவாங்க அந்த ப்ரேயருக்கு வரதுனால இருக்கிற நன்மைகளை குறித்து இன்னைக்கு கூட உணர்த்தப்படுகிறவர்கள் அந்த சாட்சியை சொல்லலாம் கர்த்தர் நல்லவர் அதே போல சபையில் காலையில் 10 to 2 வரைக்கும் ப்ரேயர் நடக்குது ஈவினிங் அகெயின் 6 to 9 நடக்குது சபையில் மார்னிங் 9 to 9 ப்ரேயர் நடக்குது 12 hours ப்ரைஸ் லார்ட் ஹல்லேலூயா 12 hours ப்ரேயர் இந்த வாரம் அடுத்த வாரம் இருக்கும் இந்த வாரம் கட்டாயமாக இருக்கும் காலையில் 9 to 9 நீங்கள் 9 to 9 வந்து ஜெபம் பண்ணலாம் 10 to 2 வந்து ஜெபம் பண்ணலாம் 6 to 9 வந்து ஜெபம் பண்ணலாம் நடுவில் ஒரு 1 hour உங்களுக்கு கேப் கிடைச்சாலும் கூட வந்து ஜெபம் பண்ணலாம் எப்படியாவது நீங்கள் எல்லாரும் ஜெபத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜெபம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் இந்த இடத்துல இந்த ஆராதனையில இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் நம்மளுக்கு அவங்க உத்தரவாதமாக வைத்திருக்கிறார் அவங்க காவலாளியாக வைத்திருக்கிறார் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பிசாசு பிரியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் பிரைஸ் எல்லாம் அழையலையா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே பிசாசுடைய கிரியைகள் அதிகமாகுங்கிறது உதாரணம் என்னன்னா சைபர் நாட்கள் நாம் ஜெபத்தில் நடந்துட்டு சில காரியங்கள் பாருங்க மேல ஒர்க் நடக்குது அதனால தப்பு இல்லை போரை கழட்டி வச்சுட்டாங்க காலையில் வந்தவங்க ஜான் பீட்டர் அண்ட் சிஸ்டர் பீனா ஜாஸ்மின் எங்கேயோ தேடி வந்த காரணம்னா நம்ம போர்டு இல்லாது போர்டு இருந்திருந்தால் டக்குன்னு பார்த்து வந்துருந்துருப்பாங்க ஏன் நம்பரும் இல்லாதுன்னு நினைக்கிறேன் பாஸ்ட்டு கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம் ஐடியா ஆஃப் காட் இஸ் குட் எப்படியாவது ஆர்டர் அடிச்சுச்சா கொண்டு வந்து செஞ்சா பைசலா ஹல்லேலூயா நிறைய தடைகள் ஏன் வருது ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பு பிசாசு தடைகளை கொண்டு வருவான் அதனாலதான் இந்த மாசம் உடைய வாக்கு தத்துவத்துல ஒரு வசன அருமையா அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அடுத்த வாரத்தை அதை குறித்து நான் பேசுவேன் இந்த மாசம் வாக்கு தத்துவத்தை ஒரு தடவை வாசிக்க பார்க்கலாம் மைக் அங்க கையில வச்சுக்கோங்க அதே மாதிரி சங்கீதம் வாசிக்கும் போது தயவுசெய்து மைக்லயும் வாசிங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ரீசன் பார்த்த
நம்ம சபையோடு இணைக்கப்பட்டவர்கள் அநேகர் வேதம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டில் வேதத்தை பைபிளை வச்சுக்க முடியாது. அவங்களும் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்கணும். அதனால தான் மைக்கு கொடுக்கறது. அதை புரிஞ்சுட்டு அதை பண்ணணும். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இப்போ விஷயத்தை சொன்னா அது அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஆகவே அப்படியே கீழ்ப்படுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படுத்தீர்கள் அக்கா நன்றி. இன்னும் அப்படியே கீழ்ப்படுத்தீர்களா அது நன்றாக இருக்கும். ஆவே ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சபை வளர வளர நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னா நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பெரிய வாசியுங்கள். ஒன்னு நாளாகவும் நாலாவது காலம் பத்தாவது வசனம். யாவே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதான் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா தீங்கு நம்மை துக்கப்படுத்தக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்குதான் அந்த ஜெப நாட்களை நியமித்திருக்கின்றோம். அனைவரும் வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென். விரைவில் நாம காலையில ரெண்டு சர்வீஸ் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்குரிய காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். மார்னிங் 7 to 9, அகைன் 9 to 11. நான் ஏற்கனவே சொன்னது போல 7 to 9 ஒரு டீம் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, 9 to 11 அது ஒரு டீம் ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ரெண்டையுமே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது ஏதாவது ஒரு இது வந்து என்ன செய்யும் மாறி மாறி நமக்கு ஆன்லைனில் வரும். ஆகவே யாரும் வீட்டில் இல்லாமல் எஸ்பெஷலி பட்டணத்தில் இருக்கிறவர்கள், ஊருக்கு போனவர்களை பற்றியில் இருக்கிறவர்கள் யாரும் சபைக்கு வந்து சபை கூடுதலை விட்டுவிடாதீங்க என்று வேதத்தை நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். சத்தியத்தை அறிந்த சபை, சத்தியத்தால் போதிக்கப்பட்ட சபை நம்முடைய சபை. அது இன்னும் நாம் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த வாரம் இருக்கிற கவுன்சிலிங்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கவுன்சிலிங்க்கு வரவங்களை நான் இங்க சபையிலேயே வைத்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே ஐ எம் அவைலபிள் எவ்ரிடே 12 hours. ஐ எம் அவைலபிள் இன் திஸ் சர்ச். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம் அண்ட் மீட் மீ அண்ட் கிவ் அ கால் அண்ட் கம். காட் பிளஸ் யூ ஆல். சாட்சி இருக்கிறவர்கள் உங்கள் சாட்சி முன்னால் வந்து சுருக்கமாக சொல்லுமாறு கர்த்தருக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாங்க வேகமாக பேசலாம். அந்த மைக்கை எடுத்துக்குவாங்க. ஏன் அந்த சிங்கிள் பேஸ் கத்திரி பட்சத்தை நாம வந்து சொல்றோம். எங்கேயும் கூட இந்த வெப்ல விசே சாட்சியாக இருக்க நன்றி. சின்ன வயசுல இருந்து அம்மா வந்து ஒரு சங்கீதம் வந்து எப்பவுமே காலையில எழுந்திரிச்சோடனே நைட்டில் படிக்கும் போது ஒரு சங்கீதம் வந்து சொல்லிட்டு படிக்க சொல்லுவாங்க. அதுல வந்து காலையில சொல்லும் போது 121 சங்கீதம், நைட்டு படிக்கும் போது 91 சங்கீதமும் சொல்ல சொல்லுவாங்க. அந்த 121 சங்கீதத்தை கடைசி வசனம் இப்படியா சொல்லுது, கர்த்தர் போக்கியம் வரத்தையும் இது முதல் கொண்டு எஞ்சென்றைக்கும் காப்பாருன்னு சொல்லிட்டு, அதே போல என்னோட எல்லா இடத்துலயும் ஸ்கூல்ல இருந்து சரி காலேஜ் போகும்போதும் சரி என்னோட டிராவல் டைம் எப்பவுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஒரு நாள் ஒரு சேரும் ஆண்டவர் வந்து என்னை அணுகாம பாதுகாத்துக்கிட்டாரு. அநேக நேரங்களில் விடுதல் உண்டு எல்லாம் பண்ணதுண்டு. செகண்ட் ஆஃப் ஆல் எல்லாம் பைக்கர் லாட் என்னோட 2-wheeler வந்து ரொம்ப ரிலே பண்ணாங்க வேலைக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும். நேருக்கு என்னாச்சுன்னா, நேருக்கு எனக்கு வந்து ஹாலிடே, வண்டி வெளியே போறதுக்காக வெளியே எடுக்கும்போது கரெக்டாக என்னோட ஸ்ட்ரீட் கார்னர்ல திரும்பும் போது ரொம்ப சவுண்ட் கேட்டு வண்டி ரொம்ப தடுமாறிட்டேன். கீழே விட போறதுனால நல்ல வேலை அம்மா பாப்பா ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. காட் ஃபிரெஸ் இல்லாம பேலன்ஸ் பண்ணி இறங்கியாச்சு. இப்ப பார்த்தா பங்கன் முன்னாடி ஆயிருந்திருக்கு, அது கவனிக்காம விட்டதுனால ஃபுல்லா காத்து போயிட்டு ரிம்ல இருந்து கழிட்டு இருந்திருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் நான் கவனிக்காம போயிருந்தேன்னா கண்டிப்பா அது வந்து பெரிய விபத்துக்களை ஏற்பட்டிருக்கும். இது என்ன ஒரு பெரிய, நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது பெருசா ஒண்ணு தெரியல, காஸ்டர்ஸ் ப்ரே பண்ணி உடனே அதை சரி பண்ண ஆண்டவர் உதவி செய்தாரு. என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, முந்தின நாள் ஆயிருந்தா என்னால ஸ்கூலுக்கு என்னால போயிருக்க முடியாது, ஒர்க்குக்கு என்னால போயிருக்க முடியாது, லேட் ஆயிருந்திருக்கும், அதை சரி செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு சண்டே நான் காலையிலும் பைக்ல தான் வருவேன். சண்டே காலையில ஆயிருந்தாலும் நாங்க சர்ச்சுக்கு வரதுக்கு லேட் ஆயிருந்திருக்கும், இல்லைன்னா அது தடையா இருந்திருக்கும். கரெக்டா நேத்துக்கு எனக்கு லீவ், எனக்கு எந்த வேலையுமே இல்லை காஸ்டர்ஸ்ல. நேத்துக்கு அது ஆகிறதுக்கு உதவி செஞ்சாரு, கரெக்டா சர்வீஸ் பண்ணி இன்னைக்கு சண்டே வர்ஷிப் வர்றதுக்கு ரெடி ஆகிறதுக்கும் ஆண்டவர் உதவி செய்தாரு. அவர் நடத்துற விதங்கள் ரொம்ப அதிசயமானது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். பேச
பிரைஸ் லார்ட் வேலி நீ ஒரு சில சாட்சியா நன்றி எல்லாருமே தெரியல நான் ஃபர்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணியிருந்தேன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஸோ இதுல ஒரு சாட்சி என்னன்னா எங்க ஒர்க் போனாலுமே அதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணுமோ அவங்க ரிவ்யூ கேட்பாங்க நான் பையன் எப்படி ரெஃபரன்ஸ் எதாவது கேட்பாங்க அதுக்காக நான் அங்க ஜாயின் பண்ணும்போது எழுதி கொடுத்துருந்தது வேற ஒரு மேமோட நம்பர் இவங்க கிட்ட என்னை பத்தி கேளுங்க அவங்க எனக்கு நல்ல விதமா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா பிரின்சிபல் மேம் வந்து திடீர்னு ஒரு வெட்னஸ்டே அன்னைக்கு பிரின்சிபல் மேம் என்ன பேசிட்டு போயிட்டாங்க அட்மிஷன் செல்ல போய் பார்த்தா நான் எந்த காலேஜ்ல படிச்சிருந்தேனோ அங்க ஒரு ஏழு எட்டு ஸ்டாஃப்ஸ் இருந்தாலும் அவங்களும் இங்க உட்காந்துருந்தாங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு இவங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எல்லாரும் வந்து ரொம்ப லவ்லியா வெல்கம் பண்ணாங்க என்ன அப்புறம் கேட்டுட்டு நான் வெளில போயிட்டேன் எல்லாருக்கும் பேசிட்டு போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் மேம் வந்து ஈவினிங் எனக்கு கால் பண்ணி வாங்க அப்படின்னாங்க போய் பார்த்தா நான் யார் நம்பர் கொடுத்திருந்தனோ அந்த மேமுக்கு அவங்க கால் பண்ணவே இல்லை இங்க இருந்த ஏழு பேர் எல்லாருமே வெரி குட்னு போட்டு கொடுத்துருக்காங்க என்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசியிருந்தாங்க எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு சோ ஐ பிரைஸ் காட் ஃபார் தட் டைம் பேசவே மாட்டாங்க எங்க வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க நாங்க மதுரையில இருந்தோம் வீட்டுக்கு வருவாங்க அம்மா பேசுவாங்க அப்பா பேசவே மாட்டாங்க போறப்ப சொல்லிட்டு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க இப்பவும் பாத்தீங்கன்னா என்ன நாங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம் குடும்பமா ரட்சிக்கப்படாதுன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள வர பிள்ளைங்க எல்லாம் செய்யற இந்த காரியம் தான் நாங்களும் எங்க குடும்பமா எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம் சமீப காலமா அப்பா வந்து மாறியிருக்காங்க அவங்க வாயிலிருந்து இயேசுவே இயேசுவேன்ற வார்த்தை வந்துட்டே இருக்கு அதோட கூட இல்ல மற்றவங்களையும் சொல்ல சொல்லி சொல்றாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம் அவங்க அவங்க அப்பா மாறுவாங்களான்றதே ரொம்ப ஆச்சரியம் ஆனா அவங்க வந்து இப்ப தம்பி ஃபேமிலி இன்னும் மாறல ஆனா தம்பியை கூப்பிட்டு ஏசுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் வந்து ஏசுப்பா ஒரு ஒராளதான் இதெல்லாம் முடியும் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறாரு அவருக்கு கொடான் கொடி நன்றி அதோடு கூட என் பையனும் வந்து இன்னொரு ரட்சிக்கப்படல நான் ஆண்டவரை ஏத்திட்டு இருக்கேன் அவனும் சீக்கிரமா ஆண்டவரை ஏத்துக்குவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு வந்து ஹவுசிங் லோன்ல போயிட்டு இருந்தான் இப்ப சமீப காலமா ஒரு 15 இயர்ஸா போக வேண்டிய அந்த இது வந்து இப்ப ஒரு 9 இயர்ஸ்ல அதை வந்து அவன் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து பெரிய கிருபையா அது ஒரு அட்வைஸ் மூலமா அந்த உதவி செஞ்சிருக்காரு ஆண்டவர் இன்னும் ஒரு 5 வருஷங்கள் போக வேண்டிய அந்த ஹவுசிங் லோன் வந்து முடிச்சு அந்த பத்திரங்களை வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருப்பை பாராட்டிருக்காரு அதுக்காக நான் கொடி நன்றி ஆண்டவர் அடிக்கடி பாவம் வருது வாரணும் அதுக்காக ஜீவித்துக் கொள்ளுங்கள் மாறி மாறி நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இதெல்லாம் சரியாக தேவன் நமக்கு நாட்கள் உதவி செய்வாராக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாட்சிங்களா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பமே இந்த ஃபாதர்ஸ் கரங்களை உயர்த்துங்க ஆமென் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் ஃபாதர் ஆகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம் சீக்கிரமாக கர்த்தர் என்ன செய்வார் ஃபாதர் ஆக்குவாராக ஆமென் நான் முழு நேரம் ஓடிட்டு போனோடனே என்னுடைய கிளாஸ்மேட் சகோதரி கவிதா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ராதா நீ ஃபாதர் ஆகிட்டியாமா அப்படின்னாங்க நான் ஃபாதர் ஆகி 20 வருஷத்துக்கு மேலேயாச்சு அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னதில்லை இன்னைக்கு பண்ணாத நல்லவர் ஒருவேளை ஃபாதர் ஆகாதவர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் விரைவாக அந்த ப்ரொமோஷனை கத்தலை உங்களுக்கு கொடுப்பா விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவ நாமத்தில் பயணப்படுத்தின பார்க்கலாம் ரைஸ்லாம் கலையிலையா நம் சபையில் அற்புதங்கள் அநேக கடந்த நாட்டில் அமர்ந்திருக்கிறது சார் சொல்ல முடியும் குழந்தை இல்லாதவர்கள் இங்கே வந்து ஜபித்து
உடனே கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். இந்த சாட்சிகளெல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க அநேகத்தை பார்த்துருப்பீர்கள். இந்த நாட்களையும் அதை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பேற்பட்ட பிரச்சனை என்றால் அதை மாற்ற தேவனாலே கூடும், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். சத்தம் கம்மியா தான் ஸ்தோத்திரம். இன்னொரு பெரிய சாட்சி இருக்கு, நான் சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். இந்த சாட்சி கடந்த ஜூன் 14 தேதி திருமணமாகி 30 வருடங்களை சந்திக்க கத்தர் உதவி செய்தார். ஆகவே கத்தர் நல்லவர். கிரகத்தை கத்தருக்கு நன்றி சேர்க்கிறோம். பெருசாக கொண்டாடுறதெல்லாம் கிடையாது, நீங்க பார்த்துருப்பீர்கள். அன்னைக்கும் பார்க்கும் போல என் வைஃப்க்கு காய்க்கு போயிட்டாங்க, நான் ஜபத்துக்கு வந்துட்டேன். கவுன்சிலிங் பிரிசியும் நான் கத்தர் நல்லவர். பசங்க தான் கொஞ்சம் மூலவர் கேட்டாங்க, பட் அது செய்யப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு டியூட்டி போட்டாங்க. சீசன் லேசன் சீல் டியூட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க சீனியர் ஸ்டாஃப் ஆகிறதுனால. இந்த 30 வருடங்களும் கத்தர் எங்களை கனிமொழி போல காத்தார், குடும்பத்தை கட்ட கத்தருடைய ஆவியானவர் உதவி செய்தார். ஏசியா புத்தகத்தை சொல்லப்பட்டது போல நானும் என் வீட்டாரும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிய அற்புதங்களும் அதிசயமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக கனிமொழி உயர்த்தி கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கத்தர் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் சாட்சியாகவும் கத்தர் வைத்திருந்ததற்காய் கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மெசேஜ் ஆரம்பிப்பதற்கு முன்பு நம் மத்தியில் இருக்கிற நம்ம கணையத்தில் நன்று பழக்கமான பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் சார் சுதாகர் இந்த குடும்பத்துக்காக ஜெயிப்பார்கள். ஸ்தோத்திரம். நாமும் மைமை அடைவதாக சந்திக்காமல் ஜெயிப்பார்கள் விசுவாசிக்கிறேன். அவர் இன்று மத்தியிலே இருப்பதை மிக்க சந்தோஷம். சொன்ன உடனே உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் இந்த நாளிலே நான் யாரை கூப்பிடணும், ஏன்னா இந்த வாரம் இந்த நாள் வேறொரு புரோகிராம் இருந்தது, அதை அந்த இடத்தையும் கேன்சல் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஆனால் நான் ஜெபித்த பொழுது ஒரு சனிக்கிழமை என்று அண்டவரை இன்று ஒரு ஊழியக்காரனை கூப்பிடணும், அவர் அதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி ஜெபம் போது கரெக்டாக பாஸ்டர் கூப்பிட்டு வேறொரு சனிக்காக கூப்பிட்டாங்க. பேசிட்டுமீட் பண்ணவுடனே உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையை நேசிக்கிறதான முதல்வர் பாஸ்டர் விவாதிஸ்டின் சகோதரர் அதற்காக நன்றி. அவர் நம்மத்தில் இன்று ஒரு குடும்பத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஜான் பீட்டர் அண்ட் சிஸ்டர் பீனா ஜாஸ்மின் அவர்களை கத்தருக்கு சித்தமாக அவர்கள் பழைய நாட்களை நம்மளோட தொடர்ந்து நம்மளோட சேர்ந்து கத்தரை உழைத்து செய்வாங்க நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய கரைகளை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். இப்பொழுது யார் மேலும் நிற்போம். நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜான் பீட்டர் வந்து ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கத்திருக்கின்ற காணிக்கை தசமான பொருத்தனை காணிக்கைகளை செலுத்துவோம். தேவ நாமம் மேலாக Bye.
நம்ம தான் என்ன பண்ணல, நம்ம
ஒரு பிடித்தமான தகப்பன் புதிய ஏற்பாட்டிலும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமும் 7:1 வாசிப்போம். ஆதியாகமும் ஜெனிசிஸ் சாப்டர் 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி. இங்கே பார்க்கிறோம் ஒரு தகப்பன், யாரு? ஒரு தகப்பன் கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம் என்ன? உலகம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மீறுதல்களிலும் உழன்று கொண்டிருந்த காலத்திலே ஆண்டவர் ஒரு நாள் இப்படி சிந்தித்தார். மனுஷனை படைத்ததற்காக என்ன பண்ணா? மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்ட அன்னைக்கு, அவர் மனஸ்தாபப்பட்ட அன்னைக்கு யாராவது ஒரு நீதிமான் இருக்கானான்னு தேடினார். அப்படி தேடும் பொழுதுதான் ஒரு மனிதன் தென்பட்டார். அவன் பெயர் தான் நோவா. இப்ப அந்த நோவாவை அழைச்சி ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு ரெண்டு வேலையை கொடுத்தாரு. ஒன்று, நீ போயிட்டு சுவிசேஷத்தை பசங்க, நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி, இரண்டாவது இன்னொரு வேலையை கொடுத்தால் ஒரு மிகப்பெரிய பேழையை கட்ட சொன்னார். அப்படி என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த பேழைக்குள் வரட்டும், வராதவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை, இந்த வார்த்தையை நம்புகிறவர்கள், நான் உலகத்தை அழிக்க போகிறேன் என்று நம்புகிறவர்களை இந்த பேழைக்குள்ளே ஏற்றுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏறினாங்க. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார் தெரியுங்களா? நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? 120 இயர்ஸ், 120 வருஷம். மனத்திரும்புகள் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார் என்று 120 வருஷம் பிரசங்கம் பண்றாரு. நம்ம யோசித்து பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு ஒத்த மனம் திரும்பிருந்தா கூட 120 பேர் ஏறிடலாம் அந்த பேழையில. ஒரு வருஷத்துக்கு ஒத்த கூட இல்லை. பாருங்க, நான் அதான் யோசிச்சேன், சபை நடத்துறதுன்னு எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை பேசலாம். ஒரு ஆத்மாவை பிடிக்கிறதுங்க. நோவாவும் 120 வருஷம் ஊழியம் செஞ்சு பார்த்தாரு, 120 பேரை கூட பிடிக்க முடியல. நான் மலேசியால பினாங் என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய மெத்தடிஸ்ட் சபையில பிரசங்கம் பண்ண போனேன். அந்த சபை 175 ஆண்டுகள் பிரபலமான ஒரு சபை, 175 ஆண்டு காலம் இருக்கிற ஒரு பழமையான மெத்தடிஸ்ட் சபை. அந்த சபையில பிரசங்கம் பண்ண போய் பார்க்கும்போது அதுல 175 பேர் கூட இல்லை, ஒரு 50-60 பேர் தான் இருந்தாங்க. நான் வந்து அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்டேன், என்னையா 175 வருஷம் சபையில இவ்வளவுதான் இருக்கிறாங்க கூட்டம், 50-60 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர் நாங்க வெளியில இருந்து யாரையுமே கூப்பிடுறது இல்லை. எவ்வளவு நல்ல பட்சம், வெளியில இருந்து யாருமே, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான். வெளியில இருந்து ஒரு ஆள் கூட புதுசா, என்ன நல்லவங்க யோசிச்சு பாருங்களேன், நல்லவங்க. இந்த சபை உள்ள யாரும் புதுசா வந்துட கூடாதுன்னு யோசிக்கிற நல்லவங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம நம்ம பிள்ளைங்க நம்ம சந்ததி நாம மாத்திரம் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க. சரி, போகட்டும். அது மாதிரி இந்த நோவா 120 வருஷம் ஒரு பக்கம் பிரசங்கிக்கிறாரு. யாருக்கு பிரசங்கம் பண்ணாரோ அவன் தான் வந்து இந்த பேழையை கட்டினான், அவன் தான் பெயிண்ட் அடிச்சான், அவன் தான் கார்பெண்டர் வேலை பார்த்தான், அவன் தான் கீழ் பூச்சான், அவன் தான் ஆணி அடிச்சான், அவன் தான் லேத்து பண்ணான். எல்லாமே என்ன பண்ண, யாருக்கு சொன்னாரோ அத்தனை பேரும் இந்த பேழைக்கு கூலி ஆட்களாய் வேலை செய்தார்கள். ஆனால் அந்த பேழையின் உரிமையாளர்களாய் மாறினார்.
பேரைய என்ன பண்ணல உரிமையாக்கிட்டார் ஆட இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லை 120 வருஷம் இதேதான் சொல்லிட்டு இருக்கிறான் ஆட்டவர் உலகத்தை அழிக்க போறாங்க இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இயேசு வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறாருன்னு எங்க தாத்தா காலத்துல சொன்னாங்க எங்க அப்பா காலத்துல சொன்னாங்க என் காலத்துல சொன்னாங்க என் பையன் காலத்துல சொன்னாங்க உன்ன இயேசுநாதர் வந்த பாடு அவரு எங்க வர போறாரு சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க 120 வருஷம் பிரசங்கம் பண்ணவும் எப்படிதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா அவரு எங்க 120 வருஷமா கட்டியிருப்பாங்க கட்டி முடிச்சிருப்பாங்க 2 வருஷத்துலயும் கட்டி முடிச்சிருப்பாங்க ஆனா ஒருவரும் பேர் இல்ல ஆனா ஏன்னவர் யார் தெரியுமா காரணம் நோவாவும் அவருடைய குடும்பத்தான் எத்தனை பேரு 8 பேர் தான் அது கூட நான் நினைக்கிறேன் இவருக்கு பயந்துகிட்டு ஏறிட்டானுங்க போறது ஏன்னா இந்த அடி அடிக்க போறான் சோறு போடாம விட்டுற போறான்னு சொல்லி ஏறிட்டாங்க நினைக்கிறேன் சரி எது எப்படியோ இந்த உலகம் பிற்பாடு மழை வந்தது இந்த உலகமே அழிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒன்று மாத்திரம் நிச்சயம் இந்த உலகமே அழிக்கப்பட்டது நோவாவின் குடும்பத்தால் என்ன பண்ணப்பட்டாங்க காப்பாற்றப்பட்டார்கள் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த வசனம் தான் காரணம் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன் இந்த சந்ததியில நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நீதிமானா இருக்கும் பட்சத்திலே உண்மையுள்ளவர்களா இருக்கும் பட்சத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கும் பட்சத்திலே அவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கும் பட்சத்திலே ஆண்டவரை நினைவு கூறுகிறவர்களா இருக்கும் பட்சத்திலே ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் தகப்பன்மாரெல்லாம் கொஞ்சம் கை கொடுங்க ஏய் வெட்ட பாருங்க கல்யாணம் ஆயிடுச்சுல பாருங்க ஓகே கல்யாணம் ஆண்டவன் தகப்பன்மார் தான் அல்ல இல்லையா ஆமா சரி பாருங்க நீங்க யாரையும் குற்றம் சொல்லாதீங்க யாரை பத்தி சிந்திக்காதீங்க உங்களை மாத்திரம் நீங்க ஆராய்ச்சி பாருங்க இந்த ஒரு நீதிமா நிமித்தமாய் ஆண்டவர் 8 பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் அந்த தேசத்துல வேற நீதிமான் இல்லைங்க இருந்தா வேற குடும்பம் கூட வந்து ஏறி இருக்கும் ஆனா இந்த ஒரு தகப்பன் நிமித்தமாய் ஆண்டவர் இந்த குடும்பத்தை பாருங்க அப்ப தகப்பன் கேரக்டர்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான கேரக்டர் தெரியுமா தகப்பன்றவன் சரியா இருந்தானா அந்த முழு குடும்பமே பாதுகாக்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஒவ்வொரு தகப்பனுடைய வாழ்க்கையிலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தகப்பன் பாருங்க எல்லா நிறைய பிள்ளைகளை பாருங்க என்னப்பா இப்படி இருக்கேன்னு எங்க அப்பா சரியில்லைங்க எங்க அப்பா தண்ணி அடிக்கிறாருங்க எங்க அப்பா இப்படிங்க எங்க அப்பா கவனிக்க மாட்டாருங்க எங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டாருங்க இல்லையா அவன் அப்பா போய் கிட்ட பாருங்க நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறேன் நான் ஒண்ணு யாருக்கும் ஒரு தொலை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க தொல்லை கொடுக்கலன்றதுலாம் அடுத்த பிரச்சனை ஆனா நீங்க நீதிமானா இருந்தா தான் வருங்காலத்துல உங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும் உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் உங்க பிள்ளைகள் வாழ்விலே எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லையா எங்க பிரச்சனை நீங்க பிரச்சனை என்ன பண்ண தகப்பன்மார்களுடைய வாழ்க்கை தான் அந்த சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அல்லேலூயா இந்த காலங்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த குடும்பம் எதனால் காக்கப்பட்டது என்றால் அந்த நோவாவின் நிமித்தமாக தான் காக்கப்பட்டது வேற ஒரு தகப்பன் நல்லவனா இருந்தா அந்த குடும்பத்தை பாதுகாத்திருப்பாரு ஆண்டவர் அப்படி இருக்கும் பட்சத்துல நோவாவை கத்த சொல்றாரு கத்த நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள் இந்த சந்ததியில் உன்னை நான் எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன் இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்க ஒரு தகப்பன் ஒருவேளை நல்ல நீதிமானாக நல்லவனாக ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக துதிக்கிறவனாக தேவனுக்கு பயப்படுகிறவனாக கீழ்ப்படுகிறவனாக தான் உங்களை பார்த்துதான் சொல்றாரு உங்கள் நிமித்தமாய் உங்கள் கிளு குடும்பம் ஆசீர்வாதம் என்கின்ற பேழைக்குள்ளே போகும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் உங்கள் பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து பாருங்க உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நான் எங்க மிஸ்டேக் பண்றேன் நான் எங்க மிஸ்டேக் பண்றேன் நீங்க சிந்திச்சீங்கன்னா அது அந்த மிகப்பெரிய ரியலைசேஷன் நீங்க ரியலைஸ் பண்ற அந்த விஷயம் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அல்லேலூயா இரண்டாவது வாசிங்கள் இன்னொரு ஒரு தகப்பன் ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனம் ஆதியாகமம் 20 ஜெனிசஸ்
chapter 22 verse 18 நீங்க சொல்லுது கீழ்ப்படிந்தபடியினால் பாருங்க இங்க யாருனா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் அல்லேலூயா இங்க பார்க்கிறோம் ஆபிரகாம் என்ற ஒரு தகப்பன் இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து நம்ம எல்லாம் சொல்றது என்ன என்ன தகப்பன் சொல்லுவோம் விசுவாசிகளின் தகப்பன் அவர் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவரா இருந்தார் அவருக்கு வந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னா எப்போ இயேசுநாதர் வந்து நம்ம ஓடிடுவோம் கடவுளானின்னு கேள்வி கேட்டிருப்போம் அவரை பார்த்து இல்லையா ஒரு சம்பவம் போதும் நூறு வயசுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஒரு 14 வயசுக்கு அப்புறம் 13 வயசுல அவனை கூட்டி தூக்கிட்டு வந்து வலி உடன்ற இப்ப அவரை பார்த்து நம்ம என்ன செய்திருப்போம் சொல்லுங்க நீ கடவுளா இல்ல காட்டேரியான்னு சொல்லியிருக்க அப்படிதானே சொல்லியிருப்போம் ஆனா அந்த ஆபிரகாம் அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேசுனதா இல்லை நீ குமாரனை கூட்டிக்கிட்டு அந்த மலைக்கு வா அங்க வந்து எனக்கு வலியுறுன்னு சொல்லிட்டாரு இப்ப குமாரனை கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போற வழியில பையன் கேக்குறான் அப்பாவை பார்த்து அப்பா வழக்கமா ஆட்டு குட்டி கூட்டிட்டு வரையா அதுக்கு பதில் என்ன கூட்டிட்டு வந்திருக்கியே என்ன கதைன்னு கேட்டான் நம்மளாதான் கட்டி குட்டி ஓடு கதறி இருப்போம் உன்னதாண்டா போட போறோம் உன்னதாண்டா இந்த பலி கொடுக்க போறோம்னு சொல்லி ஓடனே அவனை கட்டி குடிச்சு துக்கத்திலேயே அழுதுருப்போம் அப்பவும் அடங்கிக்கிட்டாரு அப்போ அடங்கிட்டு அவனை மெதுவா கூட்டிட்டு போறாரு என்ன 100 வயசுல பிறந்த ஒரு குழந்தை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படி புத்தி புத்தி வளர்ப்பாங்க தெரியுமா அப்படி ஒரு 50 வயசுல 40 வயசுல பிறந்த குழந்தைக்கே அப்படின்னா 100 வயசுல பிறந்த குழந்தை எப்படி யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல இப்ப கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் அந்த மேல என்னாச்சு அந்த வழிபடுறதுக்கு மேல இப்ப என்ன பண்றாரா அவனுடைய காலையும் அவனுடைய கையும் கட்டி அந்த பலிபடுறதுனால இப்ப நம்ம பையன் காலை கட்டி பாருங்க அவன் பிடிச்சி கையை கட்டி பாருங்க காலை கட்டி பாருங்க நீங்க காலை கட்டும் போது நெஞ்சு மேலே பெருச்சிருவான ஒரே முதல் தான் அப்படியே நம்ம போய்போது நம்ம பலி ஆயிடும் முன்பதாக அமைதலாக இருந்த ஆட்டை போல இருந்தார்னு சொல்றேன் அதுக்கப்புறம் அவனை தூக்கி மேல வச்சு கத்தியை எடுத்து அவனுக்கு அப்போ வரைக்கும் அமைதியா தான் இருக்கிறான் அப்போ கூட ரெண்டு நெக்கு நெக்கி இருந்தாங்க வச்சுக்கோங்க ஏதாவது தப்பிச்சு ஓடி இருக்கும் அப்பவும் இல்லை என்ன கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன் என்ன பக்தி உள்ள ஒரு தகப்பன் அந்த பரம தகப்பன் சொல்லிட்டாரு உன்னை வழி கொடுறாங்க சரி கொடுத்தவர் அவரு தானே அவருக்கு ஏன் திருப்பி கொடுத்துரும் இவன் முடிவு பண்ணான் சரி இந்த மகன் அப்பா எதை செஞ்சாலும் நல்லதுதான் செய்வார் நம்ம பார்த்து இவர்களுடைய ரெண்டு பேருடைய விசுவாசம் தான் அவன் பலி கொடுக்க கூடாதபடிக்கு அவனை காப்பாற்றுறா பாருங்க அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய உத்தமத்தை பார்த்து என்ன சொல்றாரு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினான் ஏன்னா பையில சாகடி நான் சொன்னேன் எனக்கு பலி கொடுன்னு சொன்ன அதை செஞ்ச நீ நான் சொன்ன எல்லாவற்றையும் நீ செய்தது செய்தபடினால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தப்படினால் உன் சந்ததிக்குள் பாருங்க எங்க ஆரம்பிக்குது இன்னைக்கு நம்ம எல்லாமே என்ன சொல்றோம் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் இஸ்ரவேலின் தேவன் சொல்லி நம்ம என்ன பண்றோம் நம்ம யாரா இப்ப இருந்தோம் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறவர்கள் இஸ்ரவேலின் கூட்டத்தாரா இருக்கிறோம் நிறைய இஸ்ரவேல் இப்ப சொல்றாரு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் யார் பேரையும் ஆணையை என்ன பண்ண வேற யாரும் சில பேர் சத்தியம் பண்ண சொன்னா பக்கத்தில் இருக்கிறவன் தலையில அடிச்சிருவானுங்க பாத்துக்கிறீங்களா எப்படி
சேஃப் சைடு செத்த அவன் சாவட்டும் ஏன் யார் மேலதான் சத்தியம் அடிச்சு நான் சொல்றது அந்த நிறைய பேர் நீங்க யார் எங்க அம்மா மேல சத்தியமா சரி ஆனா அந்த அம்மா போய் தொலைக்கிட்டேன் அப்பா மேல சத்தியமா ஃப்ரெண்டு மேல சத்தியமா எல்லாத்துலேயும் சத்தியம் பண்ணும் அவன் மேல என்ன பண்ண மாட்டான் நம்ம ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலுங்க அவரு இதுக்கெல்லாம் பயப்படுறவர் கிடையாது அவர் பாருங்க என் பேர் அழக சொல்றாரு என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த தகப்பன் ஆண்டவருடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படுத்தபடினால் சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் ஆபிரகாமில் ஆரம்பிச்சு ஈசாக்கில் யாக்கோபுர அப்படியே தாவீதுக்கு வந்து கடைசியில் யோசேப்பின் சந்ததி வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் அப்படியே கடந்தது அலேலூயா இன்றைக்கு நீங்களும் தகப்பன்மாராகிய நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தார் அலேலூயா சந்ததி சந்ததியாய் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு வாழ எதுவுமே கேட்கறது இல்லை ஆண்டவருடைய சொல்லுன்றது என்னதுங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க வசனம் தாங்க நீங்க கேட்கிற பாட்டு தான் பாச சொல்ற வார்த்தை தான் அவர் கொடுக்குற ஆலோசனை தான் வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் என்னைக்கு நேரம் வந்து உங்ககிட்ட பேச மாட்டாரு அன்னைக்கு முகமுகமாய் பேசினார் இன்னைக்கு முகமுகமா தான் பேச மாட்டாரு அன்னைக்கு முகமுகமாய் பேசுறதுக்கே பல கண்டிஷன் கொடுத்தாரு மோசேவை பார்த்து சொன்னார் நீ என்னை பார்க்க ட்ரை பண்ணாத ட்ரை பண்ண செத்து விடான்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் கடவுளை கடவுளை இருக்கு காட்டுங்க அவர் வந்தா நீ செத்துருவ கடவுளை அதுதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரும் ஏழு நட்சத்திரங்கள் மத்தியில ஒரு நட்சத்திரம் எத்தனையோ சூரியனுக்கு மேல வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கு அதுக்கு நடுவில் சுந்தரவர் எப்படிங்க இருப்பாரு சூரியனை சும்மாவே நம்மளால இப்படி பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது அந்த சூரியனுக்கு ஏழு நட்சத்திரங்களுக்கு மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறவர் எப்படிங்க நம்ம பார்க்க முடியும் அவரை பார்க்கலாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து அதுவே தேவனாயிருந்தது அந்த தேவனை நீ வார்த்தை வல்லமை நல்ல இந்த வார்த்தைகளை நம்புவதுதான் அவர் சொல்றாரு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நீ என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால் நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் சந்ததிக்குள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றேன் உங்கள் குடும்பம் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க ஆண்டவருடைய சத்தியத்தை விசுவாசிங்க நல்ல ஒரு அருமையான ஆலோசனை தருகிற நல்ல போதகரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசிங்க அதன்படி செய்ய அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு நான் எது சொன்னாலும் அதுக்கு பின்னால சொன்னார் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை நான் சொன்ன அதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கும் நாம பார்க்கிற பார்வையில அவர் பார்க்கிற பார்வை ஆகவே அவர் சொல்லுகிற அந்த சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் மூன்றாவதாக ஒரு தகப்பனை பார்க்கலாம் லூக்கா புதிய ஏற்பாட்டிலே ஒரு தகப்பன் இருக்கிறார் லூக்கா 15:17 வாசிக்கலாம் லூக்கா 15:17 அவளுக்கு புத்தி தெரிந்த போது அவளுக்கு புத்தி தெரிந்த பொழுது யாரு யாருக்கு உங்களுக்கு தெரியும் அப்படி கெட்ட குமாரன் போடல நம்ம தான் அவனுக்கு பேர் வச்சுக்கிறோம் எப்படி வச்சிருக்கிறோம் கெட்ட குமாரன் அவனுக்கு பேர் இளைய குமாரன் மூத்த குமாரன் இளைய குமாரன் ரெண்டு பேர் நாங்கள் ஒரு எஜமானுக்கு அந்த எஜமான் எப்படிப்பட்டவனாக இருந்தா ரொம்ப அன்புள்ளவன் எப்படி அன்புள்ளவன் சொல்றேன்னா போய் வந்த சொத்தை கேட்கறான் பாதி எழுதி கொடுத்துருங்க இப்ப நீங்க போய் உங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க என்ன பண்ணுவாரு ரெண்டு அறை கொடுப்பாரு நான் சாவர வழியே சொத்துல எவனும் பாகம் கேட்க கூடாது இவன் போய் கேட்கறான் அவர் எவ்வளவு அவனை நேசிச்சிருந்தா எல்லாத்தையும் அவனுடைய சொத்தை எல்லாம் என்ன பண்றாரு அவன் கூறியது எல்லாத்தையும் கொடுத்து சரிப்பா நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவனை அனுப்பிச்சார் அவரு போனாரு எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணாரு பணத்தை செலவு செய்தார் எப்படியெல்லாம் அதை என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிட்டு எல்லாம் தீர்ந்து போச்சு இப்ப சோத்துக்கு வழி இல்லாத நிற்கிறாரு அப்பொழுது ஒருத்தர் வேலை கொடுக்குறான் அவன் என்ன வேலை கொடுக்குறான் பன்றி மேய்க்க வேலை கொடுக்குறான் சரி பன்றி மேய்க்க வேலை கொடுத்தானே அவன் சோறு போட்டானான்னு பார்த்தா சோறு போட்டேன் மேய்க்க தான் விட்டான் இவன் வேற வழி இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம
பெரிய செக் வாங்கிட்டு அங்க வர எப்படி இருப்பாரு
இன்னைக்கு பெருசாயிட்டா ஒருத்த டாக்டர் ஆயிட்டா ஒருத்த வக்கீல் ஆயிட்டா ஒருத்த ப்ரொஃபசர் ஆயிட்டா ஒருத்த ஒரு பொண்ணு டீச்சர் ஆயிடுச்சு நாலு பேர் கிட்ட போக மாட்டாங்க என்னன்னா அவ்வளவு கடுமையான தடவை பேசவே மாட்டாங்க அடிதான் அடிதான் ஆனா நம்ம தகப்பன் பத்தியில இந்த தகப்பன் எவ்வளவுதான் நீங்க தவறு செஞ்சாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குரிய எல்லா சவரட்சணையும் செய்ய அவர் வல்லமுள்ள நல்ல ஒரு தேவனா நல்ல தகப்பனா இருக்கிறார் அவர் வந்து எப்படின்னா சங்கீதம் 103 சங்கீதம் 13 வசனம் இப்படியே அழகா சொல்லுகிறது சாம்ஸ் சாப்டர் 103:13 தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கே இறங்குகிறார் இவன் இவன் பயத்துலதான் சொல்றான் அப்பா அடிச்சு திரும்ப துரத்திட போறாருன்னு ஏன்னா இவன் தவறு செஞ்சுட்டு வந்திருக்கான் எல்லாவற்றையும் இழந்துட்டு வந்திருக்கான் இவன் பயந்துட்டு வந்து அப்பா தகப்பனே உமக்கு விரோதமாகவும் வரத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன் நீங்க என்ன மகனா ஏற்றுக்கொள்ளாதீங்க ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பயந்து வந்த பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு தன் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் அவனை மன்னிச்சார் அவன் செஞ்ச தவறை மன்னிச்சார் அவன் மேல் இரக்கம் காட்டினார் புரியுதுங்களா அப்படிப்பட்ட நல்ல தகப்பனைத்தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் இந்த உலகத்துல நிறைய உலக தகப்பன்கள் நம்ம வெறுப்பார்கள் ஒருவேளை தள்ளி விடுவார்கள் நமக்கு வேண்டிய காரியத்தை செய்ய மாட்டாங்க ஆனா பரம தகப்பனுக்குன்ற ஒரு 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 குணாதிசயம் இருப்பாங்க அதுக்கு யாருமே ஈடு செய்ய முடியாது அதுக்கு யாருமே இணையாக முடியாது அதுக்கு இணையாகத்தான் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு நீங்க எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் ஒருவேளை அவர் சில நேரங்களிலே நமக்கு கஷ்டங்களை அனுமதிக்கிறார் எதற்காக தெரியுமா வேதம் அழகாய் சொல்லுகிறது உபாகமும் 8:5 எப்படி வாசிக்கிறோம் உபாகமும் யூட்ரானமி சாப்டர் 8:5 ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்ளணும் ஒருவேளை கஷ்டங்கள் வரும் பொழுது நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்றேன் உங்க பிள்ளைகளை அடிங்க எப்படி அடிக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை அடிக்க சொன்னால் போட்டு மானாவே அடிச்சு தூக்கி போடுறது உருட்டி விடுறது ஏறி மெடிக்கிறது நெஞ்சு மேல மெடிக்கிறது அப்படி அடிக்கூடாதுங்க அழகாக சொல்லி கொடுத்தார் பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பிறம்பில் வச்சு காலில் அடிங்க காலைக்கு கீழே போலீஸ்ல கூட மிலிட்டரி கூட ஒரு சட்டம் வச்சிருக்கிறான் ஒருத்தனை பிடிக்கணும் ஒரு கொள்ளைக்காரனை பிடிக்கணும் ஒரு கைதியை பிடிக்கணும் எங்க சொல்றான் நேர நெஞ்சில் பார்த்து சொல்றான் போட்டுறான் முட்டிக்கு கீழே நீ காலு கீழே சுத்தினா அவனுக்கு உயிருக்கு ஆகாது ஆமா பாதகம் வராது அவன் சாக மாட்டான் அதனால அவனுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் என்னன்னா நீ சுடுறது ஆனா எந்த போலீஸ்காரனும் அதை செய்ய தெரியாது நேர ஸ்ட்ரெயிட்டா ஆளை அடிச்சு என்ன பண்ணிருக்க ஆமா நேரம் சொல்லி கொள்ளுவாங்க ஆனா காலின் கீழே சொல்றேன்னு ரூல் இருக்கு அதே மாதிரிதான் பிள்ளை எப்படி அடிக்கணும் கண்டிப்பா அடிக்கணுங்க அடிக்காம வளர்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா பிள்ளைகளை நாம அடித்து வளர்க்கணும் ஆனா எப்படி அடிக்கணும் அடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு புரியுதுங்களா நான் வந்து என் பையனுக்கு இப்ப 30 மலேசியால இருக்கிறான் என் வாழ்க்கையில ஒரு முறை தான் அவனை அடிச்சிருக்கேன் ஒரே ஒரு முறை தான் அடிச்சேன் எப்ப தெரியல 4 அவன் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு
அவருடைய பின்னாடி இந்த காலர் அவர் புடிச்சி தூக்கி பட்டைக்குள்ள ஒரு பட்டியிருந்து வச்சார் இன்னைக்கு வந்து ஞாபகம் இருக்குது அவருக்கு அதுக்கப்புறம் நடிச்சதே இல்லை ஒரே ஒரு அடிதான் அதுக்கப்புறம் அவர் பார்த்தாலே ஓடிவாரு அந்த அடி ஞாபகம் இருக்கு புரியுதுங்களா சர்வது கையாளன்னா கண்டிப்பா நம்ம தான் அந்த மகனை வாங்கிக்கலாம் ஆண்டவர் ஒரு புறத்திலே மன்னிக்கிற தேவன் இன்னொரு பக்கத்திலே இறங்குகிற தேவன் அதே நேரத்திலே அவர் சிக்ஷிக்கிறது அல்லேலூயா அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளலாம் அழகா சொல்றாரு ஒருவன் தன் புத்திரனை சிந்திக்கிறது போல தேவன் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொண்டா கொள்வாயாக அப்படி அறிந்து கொண்டா அவருடைய அன்பனை புரிந்து கொள்ற ஏன் அடிக்கிறார் எந்த அப்பாவும் தேவையில்லாம என்ன பண்ண மாட்டாங்க ஒரு பிள்ளையா அடிப்பாங்களா கண்டிப்பா அடிக்கவே மாட்டாங்க தேவையில்லாம அடிக்க மாட்டாங்க அவன் செய்கிற தவறு நிமித்தமாய் சில நேரங்களிலே நமக்கு அனுமதிக்கப்படுகிற சிக்ஷைகள் அப்படிப்பட்டதாய் தான் இருக்கிறது அந்த நல்ல மன்னிக்கிற தேவன் அப்படி நமக்கு இறங்குகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே சிக்ஷிப்பை கொண்டு வருகிறார் அந்த தகப்பனை போலவே நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அருமையான தகப்பன் தினத்துல நீங்க மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பரம தகப்பன் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த பாடல்கள் இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சித்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை இதைதான் அந்த நாட்களிலே நோவாவும் கேட்டாரு ஆபிரகாமும் கேட்டாரு இந்த இப்படி இவர்களை நீதிமான் என்று ஆண்டவர் அறிக்கை பண்ணதுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று அறிக்கை பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் வார்த்தைகளை அப்படியே கேட்டார்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள் தகப்பன் மாறாய் இருக்கிற நாம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் ஆண்டவர் நம்முடைய சந்ததியை மிகவும் அருமையாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவரிலும் பெரியவர் இந்த உலகத்தில் இல்லை அவருக்கு மேல ஆலோசனை கொடுங்க நமக்கு இல்லை ஒருவேளை ஒரு நீங்க ஒரு பெரிய ப்ரொஃபஸராங்களா அருமையான ஐயா கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு இந்த கவுன்சிலிங் கொடுக்குற இந்த வரங்கள் இந்த வல்லவர்கள் எங்க இருந்து அவர் வந்துச்சு கேட்டு பாருங்க அழகா சொல்லுவாரு இந்த கைத விஷயத்துல பாருங்க ஒரு வேதாகம் அதுதான் அவருக்கு யூனிவர்சிட்டி அவர் படிச்ச யூனிவர்சிட்டி அதுதான் அதை தான் அனுபவம் ஆக்கி அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கு ஜனங்களுக்கு சொல்லுபடியாக அழைக்கப்பட்டிருக்கிற அதுதான் ஒரு போதகனுடைய ஒரு தகப்பனுடைய ஒரு மிகப்பெரிய காரியம் இன்றைக்கு நல்ல தகப்பனாக உங்களுக்கு அருமை போதகை கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை கேளுங்க அவருடைய வார்த்தைகளை கேளுங்க அவருக்கு ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை தான் இந்த திருச்சபைக்கு அவர் சொல்லுகிறார் அவருக்கா இஷ்டமா அவரால் பேச முடியாதுங்க அப்படி அவர் பேசினா இந்த ஊழியமும் சரியா நடக்காதுங்க தன்னுடைய சிந்தனைப்படி தன்னுடைய இஷ்டத்தின்படி அவர் செய்வாரா இந்த ஊழியம் நிக்காது ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு திருச்சபைக்கு என்ற தகப்பனாக இருக்கிற இந்த தகப்பனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அல்லேலூயா எத்தனை பேர் உங்க பாஸ்டருக்காக ஜெபம் பண்றீங்க பண்றீங்களா இல்லையா என்னங்க எங்களுக்கு பண்றதுக்கே நேரம் இதுல பாஸ்டர் பண்ணிருக்கீங்களா பண்றீங்களா இல்லையா கண்டிப்பா பண்ணணும் உங்கள் தகப்பன் உங்களை ஆவிக்குரிய தகப்பனாகிய போதகருக்கு கண்டிப்பா நீங்க ஜெபிக்கலாம் அவர் உங்களுக்காக ஆண்டவர் இடத்துல பிறந்து பேசுகிறார் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் இல்லையா அன்றைக்கு நோவாவுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை தான் ஆண்டவர் இவருக்கு கொடுத்து வச்சுக்கிறார் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை தான் இன்றைக்கு இவருக்கு சொல்லி இருக்கிறார் ஜனங்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் எப்படியாவது மீட்க வேண்டும் எப்படியாவது துதிக்க வேண்டும் எப்படியாவது வகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எல்லா காரியத்தையும் அவர் கரத்துல கொடுத்ததுனால இன்றைக்கு என்ன பண்றாரு உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த தகப்பனுடைய வார்த்தையை கேளுங்க தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு தமக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிக்கிறவர்களுக்கு அப்படியே இறங்கி ஆசீர்வாதங்களை கொண்டு வர அவர்களால் கொண்டு வர எல்லாரும் எப்படி நினைச்சிருக்கலாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உண்மையிலும் பெரியவர் இந்த உலகத்தில் இல்லை உண்மையிலும் மேலான எவரும் இல்லை என்று அறிந்தபடியே ஹல்லேலூயா ஜீசஸ்
I am a
God bless you.